நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் திருநீர் வழங்க அர்ச்சகர்கள் பணம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தீபாவளியை முன்னிட்டு அங்கு தரிசனம் மேற்கொள்ள செல்லும் பக்தர்களிடம் அர்ச்சகர்கள் திருநீர் வழங்க 20 ரூபாய் பணம் கேட்பதாக கூறப்படுகிறது. மேலும் பணம் தந்தால்தான் திருநீர் தர முடியும் என அர்ச்சகர்கள் கட்டாயப்படுத்துவதாகவும் பக்தர் ஒருவர் பேசும் ஆடியோ வெளியானது. இதுகுறித்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் ஒரே வாட்டியாக அர்ச்சகர் சொல்கிறாரு, காசு கொடுத்தா மட்டும்தான் குங்குமமே தருவோம், காசில் டீசல் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதனால் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க இந்த திருச்செங்கோடு நிர்வாகம் முடிவு எடுக்கணும். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.